அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் பார்க்கின்சன் நோய்க்கான இயன்முறை மருத்துவம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் இயன்முறை மருத்துவர் பாலாஜி. வணக்கம். பார்க்கின்சன் நோய்க்கான இயன்முறை மருத்துவம் குறித்து எடுத்து சொல்லுங்கள். பார்க்கின்சன் நோய் அப்படிங்கிறது பொதுவாக யாருக்கும் வரக்கூடாது. அது கொஞ்சம் ரொம்ப கொடுமையான ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பார்க்கின்சன் பிரச்சனை ஏற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றியே தெரியாது. நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அதை மீட்க முடியாத நிலைக்கு போனதுக்கப்புறம் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பார்க்கின்சன் வந்து எப்படி ஏற்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம நரம்பு மண்டலத்தில் டோப்போமைன் அப்படிங்கிற டிரான்ஸ்மிட்டர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைவுனால ஏற்படுறதான் பார்க்கின்சன். இந்த பார்க்கின்சன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு நடுக்கம், சதை இறுக்கம், அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்லோவாகும், குறைய ஆரம்பிக்கும். இது மூணையும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம இயர்லியராக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த பார்க்கின்சனை நம்ம வெல்ல முடியும். அதனோட விழிப்புணர்வு இல்லாததுனால நிறையா பேர் வந்து பெட்ரிடன் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. சிலர் வந்து நடக்க முடியாமல் கீழே விழுந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அப்போ பார்த்தா அவங்களுக்கு பார்க்கின்சன் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இன்றைக்கி இருக்குது. காரணம் என்னென்னா விழிப்புணர்வு இல்லை. அப்போ நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும் போதே அது ஏன் குறையுது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ரெண்டாவது, கையில் நடுக்கம் ஏற்படுது. இந்த நடுக்கம் அப்படின்னா சாதாரண நடுக்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த நடுக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா இருக்கும்போது கை நடுங்கிட்டு இருக்கும், அவங்களுக்கே தெரியாது. பட் ஒரு பொருளை போய் எடுத்துட்டாங்கன்னா நடுக்கம் நின்றோம். இதை ரெஸ்டிங் ட்ரமர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே போல் நம்ம சதைகளை சுருக்கி விரிக்கும்போது இறுக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அது இறுகி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம தளர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்குண்டான பிரத்யேக ஃபிசியோதெரப்பி சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். எந்த ஸ்டேஜில் நமக்கு எந்த சிம்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த அதிகமாக இருக்கக்கூடிய சிம்டம்மை குறைக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா நமக்கு சதை இறுக்கமாக இருக்குன்னா அந்த சதை இறுக்கத்தை எப்படி தளர்த்தி மூமெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் நமக்கு ஸ்லோனஸ், நம்மளோட ஆக்டிவிட்டி ஸ்லோவாகிட்டு இருக்குன்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோவாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பயிற்சிகள். இப்போ நட நமக்கு ஸ்லோவாகுதுன்னா அந்த நட ஸ்லோவாகாமல் இருக்கிறதுக்குரிய நட ட்ரைனிங், கைட் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அதே போல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம குறையாமல் நம்ம எப்படி ஒருத்தவங்கள மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸை நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்படி நம்ம சிம்டம் ஓரியன்டாக ரொம்ப டிட்டோரியேட் ஆகாமல் அவங்களுக்கு எக்ஸசைஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்க்கின்சன்லேருந்து மீண்டு வரவும் முடியும். அப்படி முத்திய ஸ்டேஜில் கூட அந்த பார்க்கின்சனோட தாக்கம் அதிகமாகாமல் தள்ளி போடவும் நம்ம எக்ஸசைஸ் ஈஸியாக கொடுக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தோன்னா கூன் முதுகு இருக்கும், அந்த கூன் முதுகை அவாய்ட் பண்ணுறதுக்குண்டான எக்ஸசைஸை நம்ம கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன் வந்து நம்மளோட பார்க்கின்சன் ப்ராப்ளம் உள்ளவங்க ஒரு மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டாலோ இல்லை மனம் ஆங்ஸைட்டிக்குள்ளே போனாலோ அந்த பார்க்கின்சனோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க ஆங்ஸைட்டிக்கு இல்லை அந்த மன அழுத்தத்துக்கு போகாமல் அவங்கள மன நிம்மதியோட மன சந்தோஷத்தோடு மெயின்டைன் பண்ணோன்னா அந்த பார்க்கின்சனோட வேகத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தவிர அந்த பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு சுவாச பயிற்சி கொடுக்கறதன் மூலமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த சுவாசங்கிறது பல பிரச்சனைகளுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மிக முக்கிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த பார்க்கின்சனுக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். பார்க்கின்சன் நோய்க்கான இயன்முறை மருத்துவம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்க்கின்சன் நோய்க்கான இயன்முறை மருத்துவம் குறித்து எடுத்துரைத்த இயன்முறை மருத்துவர் பாலாஜியுடன் விஜயகுமார்.